ஜெசிகாவின் காதலன் சீராஜனை சம்மன் அனுப்பி போலீசார் விசாரணைக்கு அழைத்தும் வராமல் இருப்பதால் காவல்துறையினருக்கு சந்தேகம் வலுத்துள்ளது. ஆந்திர மாநிலம் சத்தியவீடு பகுதியைச் சேர்ந்த நடிகை பவுலின் ஜெசிகா என்ற தீபா சினிமாவில் நடிக்கும் ஆசையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை வந்து விருகம்பாக்கம் மல்லிகை அவென்யூவில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு வீடு எடுத்து தனியாக வசித்து வந்தார். டிக்டாக், யூடியூப், ஷார்ட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் என சமூக வலைதளங்களில் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே இவர் வைத்திருந்தார். ராட்சசன், தெரி, துப்பறிவாளன் உள்ளிட்ட சில படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்த பவுலின் நாசர் நடித்த வாய்தா என்ற படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார். கடந்த வாரம் தனது அப்பார்ட்மெண்ட்டில் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொள்வதாக அவர் எழுதிய கடிதத்தை போலீசார் மீட்டனர். ஆனால் அவர் பயன்படுத்திய செல்போன் டேப் என எதுவும் வீட்டில் இல்லாமல் இருந்தது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஜெசிகா தற்கொலை செய்து கொண்ட போது அருகில் வசிக்கும் பிரபாகரன் என்பவர்தான் முதலில் சென்று சடலத்தை பார்த்தது தெரிய வந்தது. பிரபாகரை பிடித்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜெசிகா சீராஜுதீன் என்பவரை காதலித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று இருவரும் நீண்ட நேரம் செல்போனில் பேசியுள்ளனர். சிறிது நேரம் பிரபாகரனுக்கு போன் மூலமாக தொடர்பு கொண்ட சீராஜுதீன் ஜெசிகா வீட்டின் பூட்டை உடைத்து பார்க்க சொல்லியுள்ளார். பிரபாகரனும் கதவை உடைத்து சென்று பார்த்தபோது ஜெசிகா சடலமாக தொங்கியுள்ளார். ஜெசிகா தற்கொலை செய்து கொண்டதை பிரபாகரன் செல்போன் மூலமாக காதலன் சீராஜுதீனுக்கு தெரிவித்துள்ளார். ஆனால் எந்த பதற்றமும் இல்லாத சீராஜுதீன் ஜெசிகாவின் செல்போன்கள் மற்றும் டேபை எடுத்து வந்து கொடுக்கும்படி சொல்லியுள்ளார். அதன் பிறகே மற்றவர்களுக்கு ஜெசிகா தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது என பிரபாகரன் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். அவரிடமிருந்து ஒரு செல்போனை மட்டும் பறிமுதல் செய்துள்ள போலீசார் அதிலிருந்து தடயங்களை அழிக்கப்பட்டுள்ளதால் சோதனைக்கு அனுப்பியுள்ளனர். ஜெசிகாவின் காதலன் சீராஜுதீனை சம்மன் அனுப்பி போலீசார் விசாரணைக்கு அழைத்தும் அவர் வராமல் இருப்பதாக தெரிகின்றது. காதலர்களுக்குள் ஏற்பட்ட மோதலால் தான் ஜெசிகா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்று கிடைத்துள்ள ஆதாரங்களை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.